என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். நீங்கள் சிலரிடத்தில் உதவி கேட்கும் பொழுது மனிதர்கள் உங்களை அலட்சியம் செய்திருப்பார்கள், அப்படித்தானே? எத்தனை பேர் அப்படி அலட்சியம் செய்தார்கள்? உங்களுடைய தகுதி, உங்களுடைய படிப்பு, உங்களுடைய குடும்ப சூழ்நிலைமை, இவைகளை பார்த்து மக்கள் உங்களை அலட்சியம் செய்தது உண்டு. ஆனால் ஒரு தேவன் உங்களை அலட்சியம் செய்வதே இல்லை. அவரிடத்தில் எப்பொழுது வந்தாலும் உங்களை அரவணைத்துக் கொள்கிறார். ஒரு வசனத்தை சங்கீதத்திலிருந்து வாசிக்க விரும்புகிறேன். 102 சங்கீதம் 16 வசனம். திக்கற்றவர்களுடைய ஜபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். ஆண்டவர் திக்கற்றவர்களுடைய ஜபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பாராம். நீங்கள் நினைக்கிறீர்களா, நான் திக்கற்றவன், நான் திக்கற்றவள், எனக்கு யாரும் இல்லை, எனக்கு ஆதரவு இல்லை, எனக்கு உதவி செய்வதற்கு ஒருவரும் கிடையாது என்று நினைக்கிறீர்களா? இந்த ஆண்டவர் உங்கள் விண்ணப்பத்தை அலட்சியம் செய்யவே மாட்டாராம். அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது உங்கள் விண்ணப்பத்திற்கு பதில் கொடுப்பார். இந்த காலை வேளையிலே யாரால் அலட்சியம் பண்ணப்பட்டு ஒடுங்கி போயிருக்கிறீர்கள், யாரால் புறக்கணிக்கப்பட்டு நொறுங்கி போயிருக்கிறீர்கள், யார் உங்களை ஏற்றுக்கொள்ளாமல் உங்களை புறக்கணித்து தள்ளியிருக்கிறார்கள்? என் அன்பு மகளே, உன் கணவர் உன்னை அலட்சியம் செய்கிறாரா? என் அன்பு மகனே, உன் பெற்றோர் உன்னை அலட்சியம் செய்கிறார்களா? இந்த ஆண்டவர் உன்னை அலட்சியம் செய்ய மாட்டார். திக்கற்றவருடைய ஜபத்தை அலட்சியம் செய்யாமல் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது விண்ணப்பத்தை கேட்பார். இன்றைக்கு உன் உள்ளத்தில் உள்ளதை தேவனிடத்தில் ஜபமாய் செய், கர்த்தர் உனக்கு பதில் கொடுப்பார். பரலோகத்தின் தேவனே, நல்ல பிதாவே, திக்கற்றவருடைய ஜபத்தை அலட்சியம் பண்ணாமல் தம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது நீ வேண்டுதலை கேட்டருளுகிற தேவனா இருக்கிறதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்ப்பா. உங்கள் பிள்ளைகளுடைய ஜபத்தை கேளுங்க, அந்த ஜபத்திற்கு பதில் கொடுங்க. அலட்சியம் பண்ணாமல் அரவணைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேனப்பா. உங்களுடைய ஆசீர்வாதம் அவர்கள் சிரசிலை தங்கட்டும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். உங்களை ஒருபோதும் அலட்சியம் செய்ய மாட்டார். அவரிடத்தில் உங்கள் கோரிக்கைகளை சொல்லுங்கள், ஜபங்களுக்கு பதில் தருவார், உங்களை அரவணைத்துக் கொள்வார். காட் பிளஸ் யூ.